சிவாய நமஹா. 2023 மார்ச் மாதம் துலா ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். துலா ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வசந்த காலமாக அமைகின்றது. தங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்திலே இருக்கின்றார். இந்த மாதம் அவர் 6ஆம் பாவத்திலே இருக்கின்ற இந்த மாதம் பிறக்கின்றது. மேலும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேல் தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை வெடுத்து கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்திலே பிரவேசித்து அதிலே சஞ்சாரம் செய்கிறார். இதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 கூடியவனாக இருந்து அவர் 6ல சொல்றதுனாலே பல நன்மைகள். அதே மாதிரி 7ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய காலமும் பல வகையான நன்மைகளை தருகிறார். குறிப்பாக 13ஆம் தேதிக்கு முன்னாடி என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடன் சுமைகள் வெகுவாக குறைவது, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கு தகுந்தாற் போல சம்பளமும் அதிகரிப்பது, வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைப்பது, வேலை உறுதியாக கிடைப்பது. அது மட்டுமல்லாமல் அந்த கிடைத்த வேலையிலேயே உடனடியாக நல்ல முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு ஏற்படக்கூடியது போன்ற நன்மைகள் இந்த மாதம் அடையவிருக்கின்றீர்கள் துலா ராசியில் பிறந்தவர்கள். மேலும் இந்த மாதம் கடன் சுமைகள் குறையவிருக்கின்றது. ஏற்கனவே கொஞ்சம் நிறைய கடன்கள்லாம் இருந்ததுன்னா அந்த கடன் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல 8 கூடையவனா மாறி 6ஆம் பாவத்தில் இருக்கின்ற காலத்தினாலே தொழில் துவங்க வேண்டும், கடன் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருப்பவர்களுக்கும் கடன் கிடைக்கும். 2 விஷயமும் நடக்க போகுது. கடன் வேணுங்கிறவங்களுக்கு கடனும் கிடைக்க போகுது. கடன் வாங்கியவர்களுக்கு கடன் பெருந்தொகையாக அதை குறிப்பிட்ட தொகையை அடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்லாமல் 7ஆம் பாவத்திலே இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேல் பிரவேசிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தருகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் 8க்கு உடையவனாக மாறி 7ஆம் பாவத்திலே செல்வதனாலே வம்ச அபிவிருத்திக்கான தடைகள் இப்போது நிவர்த்தி அடைந்து வம்ச விருத்திக்கான செய்தி கிடைக்க போகுது. குழந்தை பிறக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அது மட்டுமல்லாமல் கல்வி துறையில் இருப்பவர்களுக்கு, அதாவது படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவும் அதி உன்னதமான லாபகரங்களை பெற்றுத்தரக்கூடிய மாதமாகவும் அமைகின்றது. இந்த மாதம் முழுவதுமாகவே தங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல தன்னம்பிக்கையை தருகிறார். அதே போல 7ல இருக்கக்கூடிய ராகு பகவான் உடல் சார்ந்த பல சோர்வான சூழ்நிலையும் உடல் ஆரோக்கிய இன்மையையும் தற்று தருகின்றபடியினாலே இந்த மாதத்திலே நீங்கள் முக்கியமாக மகாலட்சுமியை வணங்க வேண்டும். மகாலட்சுமி ஒவ்வொரு இல்லத்திலேயும் அந்த தோரணத்தின், அதாவது இந்த தோரண வாயில்னு சொல்லுவோம், அந்த வாயிலுக்கு மேல தலவாசல்னு சொல்றோம், தலவாசலுக்கு மேல கிரகலட்சுமி குடியிருக்கிறாள். அந்த கிரகலட்சுமியை ஆராதனை செய்ய வேண்டும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, மாசப்பரப்பு இது போல விசேஷ நாட்களிலே தலைவாசலிலே மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வார்கள். அது மாதிரியான பூஜைகளை எல்லாம் செய்து வாருங்கள். மகாலட்சுமி ஒவ்வொரு சிவாலயத்திலேயும் உள்ளது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கருவறையிலும் அந்த தோரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கருவறை வாசலுக்கு மேல் கஜலட்சுமி இருப்பாள். மகா விஷ்ணு பெருமா கோவில்ல தனியாக தாயார் சன்னதியாக அம்பாள் குழுவிட்டு இருப்பாள். இதுபோல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை, அது மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி போன்ற தினம், பௌர்ணமி இந்த மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த மாசி மகமும் சேர்ந்தால் போல வருகிறது. அன்றைய தினம் மாலை 5:30 மணி முதல் மறுநாள் 7 மணி வரை பௌர்ணமி இருக்கு. இது போல இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்திலே அம்பாளுக்கு குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். மேலும் இந்த மாதம் பெண் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான காரடையான் நோன்பு வருகிறது. அதுவும் இந்த மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அன்றைய தினம் வழிபாடு செய்தீர்களேயானால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்க பெறுவீர்கள். யுகாதி வருகிறது மார்ச் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. அன்றைய தினமும் அந்த பெண் தெய்வங்களை ஆராதனை செய்தால் பலவிதமான நன்மைகளை அடைவீர்கள். மேலும் இந்த மாதம் 11க்கு உடையவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் பாவத்திலே முதல்ல இருக்கார். அதனால பல நன்மைகள். அதனால தான் முன் சொன்னது போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே போல ஆறாம் பாவத்திலே செல்லக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேல 6ஆம் பாவத்தில் செல்றார். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நிவர்த்தி அடைந்து உடல் ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் சீராகவும் உணர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு ஏதாவது பிளட் பிரஷர், சுகர் அந்த மாதிரி வியாதிகள் இருந்தால் கூட வரக்கூடிய காலத்திலே இந்த வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து பூரண குணமடையவிருக்கின்றீர்கள் இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால. அதற்கு நீங்க முக்கியமா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சூரிய பகவானுக்கு யோக கலைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அதனால தான் யோகாசனம் செய்பவர்கள் முதலிலே சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு மற்ற யோகாசனத்தை எல்லாம் பிரயோகம் செய்வார்கள். அந்த வகையில சூரிய பகவானுக்கு உகந்த யோகாசனத்தை பிரயோகம் செய்யுங்கள். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்கும். மேலும் இந்த மாதம் முன் சொன்னது போல பெண் தெய்வத்தை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். சிவாய நமஹ.